ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மும்பை சமையல் காரி லக்ஷ்மி ஸோ இன்றைக்கி நான் வீட்டில் வந்திருந்தேன் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் நான் என்னென்ன ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சேன் வீடியோஸை போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த வீட்டில் நான் சமைச்சிட்டு இருந்தேன் ஸோ ஐ நீ இது மகாராஷ்ட்ரியன் வீடு ஸோ ம மராட்டி டைப் ஆஃப் சாப்பாடு இது இது பாக்கரி பாக்கரன்றது கோதுமலை செய்ய மாட்டாங்க அப்போ இது கீரை மேத்தி கீரை இங்கே ரொம்பவே அதிகமாக சாப்பிட்றது இது மேத்தி கீரை ஸோ அந்த கீரையில் பருப்பு போட்டு செய்கிறது சின்ன பருப்பு அப்புறம் அது கூடவே தேங்காய் போடுறது அங்கே இருக்கிற அது அப்புறம் இது பச்சை பயிரோட குழம்பு இதை ஆம்பட்டின்னு சொல்லுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பட் அவங்க மகாராஷ்டிரன் வீட்டில் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு கிரேவிஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க ஸோ அதெல்லாம் தான் செஞ்சுருக்கேன் அப்புறம் இது லெமன் ரைஸ் செஞ்சிருந்தேன் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் டெய்லி தேவைப்படுது ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ இந்த மாதிரி தான் இந்த பாக்ரியை செய்வாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நான் நார்மல் நம்ம சப்பாத்தி சாப்பிட்றதோட இந்த இருக்கிற நம்ம நிறைய வகைகள் இருக்குது பார்த்திங்களா அதை சாப்பிட்றது இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் இவங்க இவங்க வீட்டில் இது நான் ரெகுலராக செய்வேன் ஸோ இதை பண்ணுற நிறையா ப்ரொசீஜர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நெய்யை போட்டு விட்டுறது ஸோ அதான் பாருங்கள் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கேருந்து மும்பையில் அந்த பக்கமாக இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்ம நம்ம ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் கேமரா அவ்வளோ லைட்டு ஒர்க் பண்ணாததுனால நான் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியல ஸோ நான் அதான் நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டுருக்கேன் நிறைய பேர் வீட்டு வளாக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வீடு எப்படி இப்போ இது இன்றைக்கி துளசி விவாகம் எப்படின்னா தீபாவளி போயிட்டு இருந்தது பார்த்திங்களா அப்போ அதை முடிச்சுக்கிட்டு துளசி விவாகம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லாரும் தீபா வச்சு வச்சு வைப்பாங்க அதுவும் ஒரு தீபாவளி இதுதான் ஸோ அதான் பாருங்கள் இதுதான் நம்ம வீடு சரி என் பொண்ணு வந்திருக்கா அப்போ அவள் வச்சுருக்கா அவள் அவளும் வேலைக்கு போகிறாள் ஸோ அவள் வந்துட்டு இதெல்லாமே தீபம் எல்லாம் வச்சுருக்காள் ரொம்ப பாருங்க ஒரு சி சின்னதாக ஒரு ரங்கோலி இதெல்லாமே போட்டு வச்சுருக்கா ஸோ அதான் இப்போ நான் வீட தட்ட போகிறேன் அவ வேலைக்கு போயிட்டு அவள் வந்துட்டா நான் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டு அப்புறம் அவள் வந்து வீட்டில் ஏதாவது எனக்கு அதர் ஒர்க்ஸ் இருக்கும்ல ஸோ அவள் தான் ஸோ வீட்டில் அதர் ஒர்க் இப்போது வந்தோடனே அவள் துணி காய வச்சுட்ருக்கா ஸோ இருக்கிற ஏதாவது அதர் ஹெல்ப் இருக்கும்ல அதெல்லாமே பண்ணுவாள் நாங்கள் ரெண்டு பேருமே பிரிச்சுக்கிறோம் நாங்கள் நான் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நான் பிரிச்சுப்பேன் அவள் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பிரிச்சுப்போம் பிகாஸ் அவளுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் எனக்கும் ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு நான் நிறையா விஷயத்தான் ஷேர் பண்ணுறது இல்லை பட் என்னோடய ருட்டீன் ரொம்பவே இது எப்படி இருந்தாலும் எனக்கும் ஏஜ் ஆகுது ரொம்ப டயர்ட்னஸ்ஸு முட்டி வலி இது எல்லாமே கூட இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது கூடவே யூடியூப்லேயும் நான் வீடியோ போடணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதே போட்டுட்ருக்கேன் ஸோ அதான் எல்லாம் க்ளீன் பண்ண இது பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அவள் இப்போ பேசிகிட்டு இருந்தாலே என் என் பொண்ணு ஸோ அவளோட இது என்ன இருந்துச்சுன்னா கண்ணாடி வேணும் அவள் கொஞ்சம் கண்ணுக்கு கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாள் ஸோ அதான் நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் பட் என்ன சொல்கிறது சேலரிஸ் எல்லாம் அவ்வளோ ஏற்றுற மாட்டாங்க அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும் ஸோ அதெல்லாம் போட்டுட்டு லைஃப் போயிட்டு தான் இருக்குது ஸோ அப்படியே போகுது தேங்க்ஸ் பாய்